வணக்கம். இந்த வீடியோவில் பொன்னியின் செல்வம் அத்தியாயம் 12 பார்ப்போம். கொள்ளிடக்கரையில் படகில் ஏற்றி நாம் விட்டுவிட்டு வந்த வந்தியத்தேவன் குழந்தை ஜோடிதரின் வீட்டுக்கு அச்சமயம் எப்படி வந்து சேர்ந்தான் என்பதை சொல்ல வேண்டுமல்லவா? எப்படி வந்தான் என்பதை பார்ப்போம். ஆழ்வார்க்கடியான் படகில் ஏறியதை ஆட்சேபித்த சைவ பெரியார் படகு நகரத் தொடங்கியதும் வந்தியத்தேவனை பார்த்து, தம்பி, உனக்காக போனால் போகிறது என்று அவனை ஏற்றவிட்டேன். ஆனால் ஓடத்தில் இருக்கும் வரையில் அவன் அந்த எட்டெழுத்து பேரை சொல்லவே கூடாது. சொன்னால் இவனை இந்த கொள்ளிடத்தில் பிடித்து தள்ளிவிடுவேன். ஓடக்காரர்கள் என்னுடைய ஆட்கள் என்றார். நம்பி அடிகளே, தங்களுடைய திருச்செவியில் விழுந்ததா என்று வந்தியத்தேவன் கேட்டார். இவர் ஐந்தெழுத்து பேரே சொல்லாதிருந்தால் நானும் எட்டெழுத்து திருநாமத்தை சொல்லவில்லை என்றார் ஆழ்வார்க்கடியான். சிவபெருமானுடைய திருமந்திரத்தை சொல்லக்கூடாது என்று இவன் யார் தடை செய்வதற்கு என்று மந்திரம் சொல்ல ஆரம்பித்தார் சைவ பெரியார். அதை கேட்ட ஆழ்வார்க்கடியான் நம்பியும் உரத்த குரலில் திருநாமத்தை சொல்ல ஆரம்பித்தார். சிவசிவா என்று சைவர் இரண்டு காதிலும் கைவீரலை வைத்து அடித்து கொண்டார். ஆழ்வார்க்கடியான் பாட்டை நிறுத்தியதும் சைவர் காதில் வைத்திருந்த விரல்களை எடுத்தார். ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை பார்த்து, தம்பியே, நீயே அந்த வீர சைவரை கொஞ்சம் கேள். இவர் திருமாலின் பெயரை கேட்பதற்கே இவ்வளவு கஷ்டப்படுகிறாரே. ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளின் பாத கமங்கலங்களை அலம்பி விட்டுதான் இந்த கொள்ளிட நதி கீழே வருகிறது. பெருமாளின் பாடம் பத்த தீர்த்தம் புண்ணிய தீர்த்தம் என்று சிவபெருமான் திருவானைக்காவலில் அந்த தண்ணீரிலேயே மூழ்கி தவம் செய்கிறார் அல்லவா என்று சொல்வதற்குள் சைவ பெரியார் மிக வெகுண்டு ஆழ்வார்க்கடியான் மீது பாய்ந்தார். படகில் ஓரத்தில் இரண்டு பேரும் கை கலக்கவே படகு கவிழ்ந்துவிடும் போலிருந்தது. ஓடக்காரர்களும் வந்தியத்தேவனும் குறுக்கிட்டு அவர்களை விலக்கி பக்த சிரோன்மணிகளே, நீங்கள் இருவரும் இந்த கொள்ளிட வெள்ளத்திலேயே விழுந்து நேரே மோட்சத்துக்கு போக ஆசைப்படுவதாக தோன்றுகிறது. ஆனால் எனக்கு இன்னும் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் மிச்சம் இருக்கின்றன என்றான் வந்தியத்தேவன். ஓடக்காரங்களில் ஒருவன் வெள்ளத்தில் விழுந்தால் மோட்சத்துக்கு போவது நிச்சயமோ என்னவோ தெரியாது, ஆனால் முதலையின் வயிற்றுக்குள் நிச்சயமாக போகலாம். அதோ பாருங்கள் என்றான். அவன் சுட்டி காட்டிய இடத்தில் முதலை ஒன்று பயங்கரமாக வாயை திறந்து கொண்டு காணப்பட்டது. எனக்கு முதலையை பற்றி சிறிதும் அச்சமில்லை. கஜேந்திரனை ரச்சித்த ஆதிமூலனான நாராயணமூர்த்தி எங்கே போய் விட்டார் என்றார் ஆழ்வார்க்கடியான். எங்கே போய் விட்டாரா? பத்மாசுரனுக்கு வரம் கொடுத்து விட்டு அலறி புடைத்து கொண்டு ஓடியது போல் சிவனுக்கு இன்னொரு சங்கடம் ஏற்படுத்திருக்கலாம். அந்த சங்கடத்திலிருந்து சிவனை காப்பாற்றுவதற்காக திருமால் போயிருக்கலாம் என்றார் நம்பி. திரிபுர சம்ஹாரத்தின் போது திருமால் அடைந்த கர்வ பங்கம் இந்த வைஷ்ணவனுக்கு ஞாபகமில்லை போல் இருக்கிறது என்றார் சைவ பெரியார். சுவாமிகளே, நீங்கள் எதற்காக தான் இப்படி சண்டை போடுகிறீர்கள் தெரியவில்லை. யாருக்கு எந்த தெய்வத்தின் பேரில் பக்தியோ அந்த தெய்வத்தை வழிபடுவதுதானே என்றார் வந்தியத்தேவன். சைவ பெரியாரும் ஆழ்வார்க்கடியானும் ஏன் அவ்விடம் சண்டையிட்டார்கள்? வீரநாராயணபுரத்தில் ஏன் இதே மாதிரியான வாத போர் நடந்தது என்பதை பற்றி வாசகர்களுக்கு இச்சமயத்தில் சொல்லிவிடுவது உசிதமாயிருக்கும். பல தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 600 வருஷ காலம் பௌத்த மதமும் சமண மதமும் செல்வாக்கு பெற்றிருந்தன. இந்த செல்வாக்கினால் தமிழகம் பல நலன்களை எய்தியது. சிற்பம், சித்திரம், கவிதை, காவியம் முதலிய கலைகள் தலைந்தோங்கின. பின்னர் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தோன்றினார்கள். அமுதொழுகும் தெய்வ தமிழ் பாசுரங்கள் பொழிந்தார்கள். வைஷ்ணவத்தையும் சைவத்தையும் தலைத்தோங்க செய்தார்கள். இவர்களுடைய பிரசார முறை மிக சக்தி வாய்ந்திருந்தது. சமய பிரசாரத்துக்கு சிற்பக்கலையுடன் கூட இசைக்கலையும் பயன்படுத்தி கொண்டார்கள். ஆழ்வார்களின் பாசுரங்களையும் மூவர் தேவார பண்களையும் தேவகானத்தையொட்ட இசையில் அமைத்து பலர் பாடத் தொடங்கினார்கள். இந்த இசை பாடல்களை கேட்போர் உள்ளங்களை பரவசப்படுத்தி பக்தி வெறியை ஊட்டின. ஆழ்வார்களின் பாடல் பெற்ற விஷ்ணு ஸ்தலங்களும் மூவரின் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களும் புதிய சிற்பத்தையும் புனித தன்மையையும் அடைந்தன. அதற்கு முன் செங்கலாலும் மரத்தினாலும் கட்டப்பட்டிருந்த ஆலயங்கள் புதுப்பித்து கற்றளிகளால் கட்டப்பட்டன. இந்த திருப்பணியை விஜயாலய சோழன் காலத்திலிருந்து சோழ மன்னர்களும் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் வெகுவாக செய்து வந்தார்கள். அதே சமயத்தில் கேரள நாட்டில் ஒரு விசேஷ சம்பவம் நடந்தது. காலடி என்னுமிடத்தில் ஒரு மகான் அவதரித்தார். இளம் பிராயத்தில் அவர் உலகை துறந்து சந்நியாசமானார். வடமொழியில் உள்ள சகல சாஸ்திரங்களையும் படித்து கரைக்க கண்டார். வேதம், உபநிஷம், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் இவற்றின் அடிப்படையில் அத்வைத வேதாந்த கொள்கையின் கொடியை நாட்டினார். வடமொழியில் பெற்றிருந்த வித்வத்தின் உதவியினால் பாரதேசம் முழுவதும் திக்விஜயம் செய்து ஆங்காங்கு 8 அத்வைத மடங்கள் ஸ்தாபனம் செய்தார். இவருடைய கொள்கையை ஆதரித்த அத்வைத சந்நியாசிகள் நாடெங்கும் பரவி சென்றார்கள். இவ்விதம் தமிழ்நாட்டில் நம் கதைக்கு நடந்த காலத்தில், அதாவது சுமார் 980 வருஷத்துக்கு முன் 1950 எழுதியது, பெரியதோர் சமய கொந்தளிப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த கொந்தளிப்பிலிருந்து தீங்கு தரும் அம்சங்கள் சிலவும் தோன்றி பரவின. வீர வைஷ்ணவர்களும் வீர சைவர்களும் ஆங்காங்கு முளைத்தார்கள். இவர்கள் கண்ட கண்ட இடங்களில் எல்லாம் சண்டையில் இறங்கினார்கள். இந்த வாத போர்களில் அத்வைத்தியர்களும் கலந்து கொண்டார்கள். சமயவாத போர்கள் சில சமயம் அடிதடி சண்டையாக மாறின.
அந்த காலத்து சைவ வைஷ்ணவ போரை விளக்கும் அருமையான கதை ஒன்று உண்டு. ஸ்ரீரங்கத்துக்கு வைஷ்ணவர் ஒருவர் திருவானைக்காவல் ஆலய வெளிச்சுவரில் ஓரமாக போய்க் கொண்டிருந்தால் தலையில் திடீரென்று ஒரு கல் விழுந்தது. காயமாகி ரத்தமும் கசிந்தது. வைஷ்ணவர் அண்ணாந்து பார்த்தார். கோபுரத்தில் ஒரு காக்கை உட்கார்ந்தபடியால் அந்த பழைய கோபுரத்தின் கல் இடித்து விழுந்திருக்க வேண்டும் என்று அறிந்தார். உடனே அவருக்கு காயமும் வலியும் மறந்து போய் ஒரே குதூகலம் உண்டாகிவிட்டது. ஸ்ரீரங்கத்து வீர வைஷ்ணவ காக்கையே திருவானைக்காவல் சிவன் கோயிலை நன்றாக இடித்து தள்ளு என்றாராம். அந்த நாளில் இத்தகைய சமய வேற்றுமை மனப்பான்மை மிக பரவி இருந்தது. இதை தெரிந்து கொள்ளுதல் பின்னர் இந்த கதையை தொடர்ந்து படிப்பதற்கு அனுகூலமாயிருக்கும். ஓடம் அக்கறை சென்றதும் சைவ பெரியார் ஆழ்வார்க்கடியானை பார்த்து நீ நாசமாய் போவா என்று கடைசியாக சாபம் கொடுத்துவிட்டு தம் வழியே போனார். வந்தியத்தேவனுடன் வந்த கடம்பூர் வீரன் பக்கத்தில் சென்று குதிரை சம்பாதித்து வருவதாக சொல்லி போனான். ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் ஆற்றங்கரையில் அரச மரத்தடியில் உட்கார்ந்தார்கள். அந்த மரத்தின் விசாலமான அடர்ந்த கிளைகளில் நூற்றுக்கணக்கான பறவைகள் உட்கார்ந்திருந்தது. வந்தியத்தேவனும் நம்பியும் ஒருவருடைய வாயை ஒருவர் பிடுங்கி ஏதாவது விஷயத்தை கிரகிக்க விரும்பினார்கள். முதலில் சிறிது நேரம் சுற்றி வளைத்து பேசினார்கள். ஏன் தம்பி, கடம்பூர் மாளிகையை என்னை அழைத்து போகாமல் விட்டுவிட்டு போனாயல்லவா? நான் போவதே பெரிய கஷ்டமாக போய்விட்டது நம்பிகளே. அப்படியா? பின் எப்படிதான் போனாய்? ஒருவேளை போகவில்லையோ? போனேன் போனேன். ஒரு காரியத்தை எடுத்துவிட்டால் பின்வாங்குவிடுவேனா? வாசக்காவலர்கள் தடுத்தார்கள். குதிரையை ஒரு தட்டு தட்டி உள்ளே விட்டேன். தடுத்தவர்கள் அத்தனை பேரும் உருண்டு தரையில் விழுந்தார்கள். பிறகு அவர்கள் என்னை சூழ்ந்து கொள்வதற்குள் என் நண்பன் கந்தமாறன் ஓடி வந்து என்னை அழைத்து போனான். அப்படித்தான் இருக்கும் என்று நான் நினைத்தேன். மிக்க தைரியசாலினி, அப்புறம் என்ன நடந்தது? யார் யார் வந்திருந்தார்கள்? எத்தனையோ பிரமுகர்கள் வந்திருந்தார்கள். அவர்களுடைய பெயரெல்லாம் எனக்கு தெரியாது. பழுவேட்டையர் வந்திருந்தார். அவருடைய இளம் மனையாலும் வந்திருந்தால். அப்பப்பா, அந்த பெண்ணின் அழகை என்னவென்று சொல்வது? நீ பார்த்தாயே என்ன? ஆமாம், பார்க்காமலா? என் நண்பன் கந்தமாறன் என்னை அந்த புறத்துக்கு அழைத்து சென்றார். அங்கே பார்த்தேன். அவ்வளவு ஸ்ரீகளிலும் பழுவேட்டேரின் இளையராணிதான் பிரமாதமான அழகுடன் விளங்கினாள். மற்ற கருநிறத்து மங்கையர்களுக்கு நடுவில் அந்த ராணியின் முகம் பூரண சந்திரனை போய் பொழிந்தது. ரம்பை, ஊர்வரிசி, திலோத்தமை, இந்திராணி, சந்திராணி எல்லோரும் அவளுக்கு அப்புறம்தான். ஓரடியாக வன்னிக்கிறாயே. பிறகு என்ன நடந்தது? குறவை கூத்து நடந்ததா? நடந்தது. மிக நன்றாக இருந்தது. அப்போது உன்னை நினைத்து கொண்டேன். எனக்கு கொடுத்து வைக்கவில்லை. இன்னும் என்ன நடந்தது? வேலனாட்டம் நடந்தது. தேவராளனும் தேவராட்டியும் மேடைக்கு வந்து ஆவேசமாக ஆடினார்கள். சன்னடம் வந்ததா? ஏதாவது வாக்கு சொன்னார்கள்? ஆஹா ஆஹா, நினைத்த காரியம் கைகூடும். மழை பெய்யும், நிலம் விளையும் என்றெல்லாம் சந்தனக்காரன் சொன்னான். அவ்வளவுதானா? இன்னும் ஏதோ ராஜாங்க விஷயமாக சொன்னான். நான் அதை ஒன்றும் கவனிக்கவில்லை. அடடா, இவ்வளவுதானா? கவனித்திருக்க வேண்டும் தம்பி. நீ இளம் பிள்ளை, நல்ல வீர பராக்கிரமம் உடையவனாய் தோன்றுகிறாய். ராஜாங்க விஷயங்களை பற்றி எங்கேயாவது யாராவது பேசினால் காதில் கேட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். நீ சொல்வது உண்மை. எனக்கு கூட இன்று காலையில் அப்படித்தான் தோன்றியது. காலையில் தோன்றுவானேன்? காலையில் கந்தமாறனும் நானும் பேசிக்கொண்டே கொள்ளிடக்கரை வரையில் வந்தோம். ராத்திரி நான் படுத்து தூங்கிய பிறகு கண்டபூர் மாளிகைக்கு வந்திருந்த விருதாளிகள் கூட்டம் போட்டு ஏதேதோ ராஜாங்க விஷயம் பேசினார்களாம். என்ன பேசினார்களாம்? அது எனக்கு தெரியவில்லை. கந்தமாறன் தெளிவாக சொல்லவில்லை. ஏதோ ஒரு காரியம் சீக்கிரம் நடக்கப் போகிறது, அப்போது சொல்கிறேன் என்றான். அவன் பேச்சே மர்மமாக இருந்தது. ஏன் சுவாமிகளை, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எதை பற்றி? நாடு நகரமெல்லாம் ஏதேதோ பேசிக்கொள்கிறார்களே. வானத்தில் வால் நட்சத்திரம் காணப்படுகிறது. ராஜாங்கத்துக்கு ஏதோ ஆபத்து. இப்படி என்றெல்லாம் பேசிக்கொள்கிறார்களே. தொண்டை மண்டலம் வரையில் இந்த பேச்சு எட்டியிருக்கிறது. இன்னும் யார் யாரோ பெரிய கைகள் சேர்ந்து அடிக்கடி கூடி அடுத்த பட்டத்துக்கு யார் என்று யோசித்து வருகிறார்களாம். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? அடுத்த பட்டத்துக்கு யார் வரக்கூடும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது தம்பி. ராஜாங்க காரியங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மதம்? நான் வைஷ்ணவன், ஆழ்வார்களின் அடியாருக்கு அடியான். எனக்கு தெரிந்த பாசுரங்கள் பாடிக்கொண்டு ஊரூராக திரிகிறேன். இவ்வாறு ஆழ்வார்க்கடியான் கூறியை திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று பாடத் தொடங்கவும் வந்தியத்தேவன் குறுக்கிட்டு உமக்கு புண்ணியமாய் போகட்டும், நிறுத்தும் என்றார். அததார் தெய்வ தமிழ் பாசுரத்தை நிறுத்த சொல்கிறாயே. ஆழ்வார்க்கடியா நம்பிகளே, எனக்கு ஒரு சந்தேகம் முடித்திருக்கிறது. அதை சொல்லட்டுமா? தடியை தூக்கி கொண்டு அடிக்க வரமாட்டீர்களே. உன்னையா? உன்னை அடிக்க என்னால் முடியுமா? உன்முடைய வைஷ்ணவம், பக்தி, பாசுர பாடல் எல்லாம் வெறும் வேஷம் என்று சந்தேகிக்கிறேன். ஐயோ, இதென்ன பேச்சு? அபச்சாரம் அபச்சாரம். அபச்சாரமும் இல்லை, உபச்சாரமும் இல்லை. உம்முடைய பெண் ஆசையை மறப்பதற்கு தான் இந்த மாதிரி வேஷம் போடுகிறீர். உம்மை போல் இன்னும் சிலரை நான் பார்த்திருக்கிறேன். பெண்ணாசையை பிடித்து பிடித்து அழுகிறவர்கள் அப்படி என்னதான் பெண்களின் காண்கிறீர்களோ? அதுதான் எனக்கு தெரியவில்லை. தம்பி, பெண் பித்து பிடித்து அழைகிறவர்கள் சிலர் உண்டு. ஆனால் அவர்களுடன் என்ன சேர்க்காதே? நான் வேஷதாரி அல்ல. அப்படியானால் பல்லக்கில் வந்த அந்த பெண்ணிடம் ஓலை கொடுக்கும்படி என்ன ஏன் கேட்டீர்கள்? அதிலும் இன்னொரு மனுஷன் மனம் புரிந்து கொண்ட பெண்ணிடம் மனதை செலுத்தலாமா? நீர் கடம்பூர் மாளிகைக்கு வர வேண்டும் என்று சொன்னதும் அவளை பார்ப்பதற்கு தான். இல்லை என்று சொல்ல வேண்டாம். இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கு நீ கூறிய காரணம் தவறு. வேறு தகுந்த காரணம் இருக்கிறது. அது பெரிய கதை. குதிரை இன்னும் வரக்கானோம். அந்த கதையை தான் சொல்லுங்களேன், கேட்கலாம். கதை என்றால் கற்பனை கதை அல்ல.
உண்மையாக நடந்த கதை அவசியம் சொல்லத்தான் வேண்டுமா? இஷ்டம் இருந்தால் சொல்லுங்களாம், சொல்கிறேன். மறுபடியும் உன்னிடம் ஏதாவது உதவி கோரும்படி இருந்தாலும் இருக்கும், அப்போது தட்டாமல் செய்வாயல்லவா? நியாயமாய் இருந்தால் செய்வேன். உங்களுக்கு இஷ்டமில்லாவிட்டால் ஒன்றும் சொல்ல வேண்டாம், உன்னிடம் கட்டாயம் சொல்லியே தீர வேண்டும். அந்த பழுவேட்டரின் இளம் மனைவி இருக்கிறாளே, நான் ஓலை கொண்டு போக சொன்னேன், அவள் பெயர் நந்தினி. அவளுடைய கதையை நீ கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவாய். உலகில் இப்படியும் அக்கிரமம் உண்டா என்று பொங்குவாய். இந்த முன்னுரையுடன் ஆழ்வார்க்கடியான் நந்தினியை பற்றி கதையை ஆரம்பித்தார். ஆழ்வார்க்கடியான் பாண்டிய நாட்டில் வைகை நதிக்கரையில் ஒரு கிராமத்தில் பிறந்தவர். அவருடைய குடும்பத்தார் பரம பக்தர்களான வைஷ்ணவர்கள். அவனுடைய தந்தை ஒரு நாள் நதிக்கரையில் உள்ள நந்தவனத்துக்கு போனார். அங்கே ஒரு பெண் குழந்தை அனாதையாக கிடப்பதை கண்டார். குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தார். குழந்தை கலையாகவும் அழகாகவும் இருந்தபடியால் குடும்பத்தார் அன்புடன் போற்றி காப்பாற்றினார்கள். நந்தினி என்று குழந்தைக்கு பெயரிட்டார்கள். ஆழ்வார்க்கடியான் அப்பெண்ணை தன் தங்கை என்று கருதி பாராட்டி வந்தான். நந்தினிக்கு வயது வளர்ந்து வந்தது போல் பெருமாளிடம் பக்தியும் வளர்ந்து வந்தது. அவள் மற்றொரு ஆண்டாளாகி பக்தர்களையெல்லாம் ஆட்கொள்ளப் போகிறாள் என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நம்பினார்கள். இந்த நம்பிக்கை ஆழ்வார்க்கடியானுக்கும் அதிகமாக இருந்தது. தந்தை இறந்த பிறகு அப்பெண்ணை வளர்க்கும் பொறுப்பை அவனை ஏற்றுக்கொண்டான். இருவரும் ஊரூராக சென்று ஆழ்வார்களின் பாசுரங்களை பாடி வைஷ்ணவத்தை பரப்பி வந்தார்கள். நந்தினி துளசி மாலை அணிந்து பக்தி பரவசத்துடன் பாசுரம் பாடி கேட்டவர்கள் மதிமயங்கி போனார்கள். ஒரு சமயம் ஆழ்வார்க்கடியான் திருவேங்கடத்துக்கு யாத்திரை சென்றான். திரும்பி வர கால தாமதமாகியது. அப்போது நந்தினிக்கு ஒரு விபரீதம் நேர்ந்துவிட்டது. பாண்டியர்களும் சோழர்களும் இறுதி பெரும்போர் மதுரைக்கு அருகில் நடந்தது. பாண்டியர் சேனை சர்வநாசம் அடைந்தது. வீரபாண்டியன் உடம்பெல்லாம் காயங்களுடன் போர்க்களத்தில் விழுந்திருந்தான். அவனுடைய அந்தரங்க ஊழியர்கள் சிலர் அவனை கண்டுபிடித்து எடுத்து உயிர் தப்புவிக்க முயன்றார்கள். இரவுக்கிரவே நந்தினியின் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். பாண்டியனுடைய நிலைமையை கண்டு மனம் இறங்கி நந்தினி அவனுக்கு பணிவிட செய்தாள். ஆனால் சீக்கிரத்தில் சோழ வீரர்கள் அதை கண்டுபிடித்து விட்டார்கள். நந்தினியின் வீட்டை சூழ்ந்து கொண்டு உட்புகுந்து வீரபாண்டியனை கொன்றார்கள். நந்தினியின் அழகை கண்டு மோகித்து பழுவேட்டையர் அவளை சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார். இது 3 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. பிறகு ஆழ்வார்க்கடியா நந்தினியை பார்க்க முடியவில்லை. அன்று முதல் ஒரு தடவை ஏனும் நந்தினியை தனியாக சந்தித்து பேசவும், அவள் விரும்பினால் அவளை விடுதலை செய்து கொண்டு போகவும் ஆழ்வார்க்கடியான் முயன்று கொண்டிருக்கிறான். இதுவரையில் அம்முயற்சி வெற்றி பெறவில்லை. இந்த வரலாற்றை கேட்ட வந்தியத்தேவனுடைய உள்ளம் உருகிவிட்டது. கடம்பூர் மாளிகையில் பல்லக்கில் இருந்தது நந்தினி இல்லை என்றும் இளவரசர் மருதாந்தகன் என்றும் ஆழ்வார்க்கடியானிடம் சொல்லிவிடலாமா என்று ஒரு கணம் யோசித்தான். பிறகு ஏதோ ஒன்று மனதில் தடை செய்தது. ஒருவேளை இந்த கதை முழுவதும் ஆழ்வார்க்கடியானின் கற்பனையோ என்று தோன்றியது. ஆகையால் கடம்பூர் மாளிகையில் தான் அறிந்து கொண்ட ரகசியத்தை சொல்லவில்லை. அப்போது சற்று தூரத்தில் கடம்பூர் வீரன் குதிரையுடன் வந்து கொண்டிருந்தான். தம்பி, எனக்கு நீ உதவியாயா என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். நான் என்ன உதவி செய்ய முடியும்? பழுவேட்டர் இந்த சோழ பேரரசை ஆட்டுவிக்கும் ஆற்றல் உடையவர். நானோ ஒரு செல்வாக்கும் இல்லாத தன்னந்தனி ஆள். என்னால் என்ன செய்ய முடியும் என்று வந்தியத்தேவன் ஜாக்கிரதையாகவே பேசினான். பிறகு, நம்பிகளே, ராஜாங்க காரியங்களை பற்றி உமக்கு ஒன்றுமே தெரியாது என்றா சொல்கிறீர்கள்? சுந்தர சோழ மகாராஜாவுக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் அடுத்த பட்டத்துக்குரியவர் யார் என்று உம்மால் சொல்ல முடியாதா என்றான். அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும் தம்பி? குடந்தை ஜோதிடரை கேட்டால் ஒருவேளை சொல்வார். ஓஹோ, குடந்தை ஜோதிடர் உண்மையிலேயே அவ்வளவு கெட்டிக்காரர் தானா? அசாத்திய கெட்டிக்காரர். ஜோதிடம் பார்த்தும் சொல்வார், மனதை பார்த்தும் சொல்வார், உலக விவரங்கள் அறிந்து அதற்கேற்ப சொல்வார். அப்படியானால் அவரை பார்த்துவிட்டு போக வேண்டியதுதான் என்று வந்தியத்தேவன் மனதில் தீர்மானித்துக் கொண்டான். ஆதி காலத்திலிருந்து மனித குலத்துக்கு வருங்கால நிகழ்ச்சியை அறிந்து கொள்வதில் பிரேமை இருந்து வருகிறது. அரசர்களுக்கும் அந்த பிரேமை உண்டு, ஆண்டிகளுக்கும் உண்டு, அறிவி சிறந்த மேதாவிகளுக்கும் உண்டு, மூதமடியினருக்கும் உண்டு. இத்தகைய பிரேமை பல அபாயங்களை துணிந்து அரசாங்க அந்தரங்க பணியை நிறைவேற்றுவதற்காக பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் நம்முடைய வாலிப வீரனுக்கு இருந்ததில் ஆச்சரியமில்லை அல்லவா? வந்தியத்தேவனை பார்த்து ஜோதிடர் என்ன சொன்னார் என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு வாரமும் பொன்னியின் செல்வன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.